வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் தொக்கு. அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது தாளிச்சிக்கலாம். நான் இப்போ இரும்பு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு, வெறும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வதங்கிறதுக்காகவும் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு எப்படியும் சேர்த்துடுவேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு, இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் இப்படியே வேக வச்சுக்கிறேன். நீங்கள் எலும்போடு கறி எடுத்தீங்கன்னா வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விட்டு வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மட்டன் வந்து இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது, இப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த கறி நல்லா வதங்கணும். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மம்மா ஸ்டைல், அவங்கக்கிட்டே தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த இதில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது, இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அந்த மட்டனில் இருக்க தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். வெந்த பிறகு பார்க்கலாம். ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு மட்டன். இப்போ இந்த ஸ்டேஜில் சுட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். ஸோ இந்த மட்டன் வந்து கொஞ்சம் வேகட்டும். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மட்டன் வந்து வேகாது, அதனால தான் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். டேஸ்டியான மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
டேஸ்டியான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி போன்லெஸ் மட்டனில் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அம்மாம்மா ஸ்டைல். எங்கள் அம்மாம்மா எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. நான் அவங்க ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.